இது உங்கள் குக்கு ரேடியோவின் நம்ம ஒரு சினிமாக்கார நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நம்ம ஒரு சினிமாக்காரன் ஞாபகங்களை நம் நினைவிலே நிறுத்தும் ஒரு பாடலாசிரியர். முத்தம் என்ற சொல்லை காமத்திலிருந்து கழுவி எடுத்தவர் நம் பாடலாசிரியர். தகப்பன் அன்பை சொல்ல தெய்வத்தையே தோக்கடித்தவர் நம் கவிஞர். இது அழகா இல்லை அதுதான் அழகு என்று நாம் இருக்க, அன்பின் விழியில் எதுவும் அழகே என்றவர். அம்மா என்ற சொல்லை உணரும் முன்பே அவளை இழந்ததால் எடுத்து படிக்கும் முன்பு எரியும் கடிதம் எதற்கு என்று எழுதியவர். தமிழில் வந்து நான் படித்த கவிதையிலே 25 சிறந்த கவிதையில் இதுவும் ஒன்று அப்படின்னு கணையாளி இதழ் ஆண்டு விழால அசோகமித்ரன், இந்திரா பார்த்தசாரதி, இன்க்லாப் அப்படின்னு சொல்லி பெரிய ஜாம்பவான்கள் மேடையில ஆகச்சிறந்த எழுத்தாளரான சுஜாதா சொல்றாரு. அப்படி அது என்ன கவிதை அப்படின்னு பார்த்தா, தூர் அப்படிங்கிற ஒரு கவிதை. நான் யாரு எவருன்னா பார்த்து செலக்ட் பண்றதில்ல, நான் படித்த கவிதையிலே இது உண்மையிலே சிறந்த கவிதை அப்படின்னு சுஜாதா சொல்றாரு. ஓவர் நைட் ஹிட் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய மியூசிக் டைரக்டருக்கு இந்த விஷயத்த நம்ம பொருத்தி பார்க்கிறோம். ஆனா ஒரு பாடல் ஆசிரியருக்கு ஒரு கவிதையில ஹிட் ஆனவர் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. குறிப்பா முதல் பாடல் ஹிட் கொடுத்த கவிஞர்கள் ரொம்பவே கம்மி தான் சொல்லணும். ஒருவேளை அந்த பாடல் ஹிட் ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த படத்திலுடைய இசையா இருக்கும். ஆனா இசையே இல்லாம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹிட் ஆன கவிஞர்னா அது நம்ம கவிஞர் தான் சொல்லி ஆகணும். பிறந்தது 1975 ஜூலை 12 காஞ்சிபுரத்துல. அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார். 4 வயதிலேயே அம்மாவை இழந்தவர் நம் கவிஞர். ஸ்கூலிங் படிச்சது எல்லாமே காஞ்சிபுரத்துல. அப்பாவுடைய புத்தகங்களை வாசிச்சு வாசிச்சு தமிழ் மீது ஆர்வம் வந்துச்சு. வாசிச்ச புத்தகங்களுக்கு ஈடா சினிமா மேலையும் ஆசை வந்துச்சு. எப்படியாவது சினிமா துறையில சேர்ந்துடணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டோட அப்பா படம் எடுக்கிறாருன்னு கேள்விப்பட்டு ராஜராஜனோட பேசுறாரு. அதைத் தொடர்ந்து ராஜராஜன் அப்பாவுடைய உதவியோட சென்னைக்கு வராரு நம்ம கவிஞர். பிஎஸ்சி படிச்சிருந்த நம்ம கவிஞர் அப்பா இடத்துல நான் சென்னைக்கு போறேன்பா, சினிமாவில சேர்ந்து வாய்ப்பு தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இயக்குனர் அருண்மொழி கரைந்த நிழல்கள், நித்திய கன்னி அப்படிங்கிற நாடகங்களை தூர்தர்ஷனுக்கு எடுக்கிறாங்க. இந்த நாடகங்கள்ல உதவி இயக்குனரா வேலை செய்யறாரு நம்ம கவிஞர். வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தொடர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எம்ஏ தமிழ் ஜாயின் பண்றாரு நம்ம கவிஞர். பிஎஸ்சி படிச்சது வேற டிகிரி, ஆனா தமிழ் மீல இருந்த பற்றினாலையும் ஆர்வத்தினாலையும் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் எடுக்கிறாரு. அப்படி அவர் படிச்சுட்டு இருக்க காலத்துல ஒவ்வொரு பத்திரிகைக்கும் தன்னுடைய கவிதையை அனுப்பி வைக்கிறாரு நம்ம கவிஞர். அப்படி அவர் எழுதின ஒரு கவிதை தான் தூர். கணையாளி பத்திரிகையின் ஆண்டு விழால முதல் பக்கத்துல இந்த கவிதை இடம் பிடிக்கிற அளவுக்கு அருமையான கவிதை. வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆள் கிணற்றுக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோழி, கரண்டி, துருப்பிடித்த கட்டையோடு உள்விழுந்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர் எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடாவென அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்குதான் மனம் வரும். படைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். என்று வரை அம்மா கதவிற்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறார். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க. இதுதான் அந்த தூர் கவிதை. இந்த கவிதையை தான் கணையாளியோட ஆண்டு விழால நம்ம சுஜாதா அவர்கள் பாராட்டி புகழ்ந்து பேசுறாரு. யார் இந்த எழுத்தாளர் அப்படின்னு தெரியாத சுஜாதா அவர்கள் மேடையில இதை பேசிட்டு இருக்கும் போதே அப்போ நம்ம கவிஞர், சார் இந்த கவிதை எழுதுனது நான் தான் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. மேடைக்கு அவர் அழைச்சு பாராட்டுறாங்க சுஜாதா. அந்த கவிதையிலிருந்து தான் தொடங்குது நா முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு பெரிய படைப்பாளியின் உன்னதமான படைப்புகள். குறுகிய காலம்தான் இவருடைய வாழ்க்கை பயணம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பிரம்மாண்டமான உலக வரைக்கும் பலரால் பார்க்க முடியாத அன்பு, பாசம், காதல் அப்படின்னு எத்தனையோ விஷயத்த மனதின் ஆழத்துல பதிகிற மாதிரி ரொம்ப எளிமையா சொன்ன ஒரு பிரம்மாண்ட கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள். இந்த மேடையில பாராட்டோட சேர்ந்து தூர் கவிதைக்காக நம்ம நாமுத்துக்குமார் அவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசும் கிடைக்குது. அதுல 500 ரூபாய கணையாளி பத்திரிகைக்கே கொடுத்துட்டு மீதி 500 ரூபாயோட வீடு வராரு. நம்ம எழுதின எல்லா கவிதையும் புத்தகமா வெளியிடணும்னு நினைக்கிற நம்ம நாமுத்துக்குமார் சார் அவர்களுக்கு உதவி செய்யறாங்க அறிவுமதி. சாரல் பத்திரிகை மூலமா நம்ம நாமுத்துக்குமார் அவருடைய எல்லா கவிதை தொகுப்பையும் ஒரு புத்தகமா வெளியிட
வெளியிடுவதற்கு ஆயத்தம் பண்றாங்க. ஆனா இந்த புத்தகத்தோட முன்னுரை யார் எழுதுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. முன்னுரை புத்தகத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கறதான் அந்த புத்தகத்தோடைய ப்ரமோஷனே அப்படின்னு சொல்லலாம். அப்போ அறிவுமதி அவர்கள் பாலு மகேந்திரா சார சஜஸ்ட் பண்றாங்க. அதற்கு நாமுத்துக்குமார் அவர்கள் பாலு மகேந்திரா சார் போய் நமக்காக முன்னுரை எழுதுவாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்புள்ள அப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுக்கறாங்க அறிவுமதி. அந்த லெட்டரோட பாலு மகேந்திரா சார் வீட்டுக்கு போறாங்க நாமுத்துக்குமார். லெட்டரை படிச்ச பாலு மகேந்திரா அவர்கள், கனையாளி பத்திரிகையின் ஆண்டு விழாக்கு நானும் வந்திருந்தேன், இந்த கவிதையை கேட்டேன், உண்மையிலே அற்புதமான கவிதை அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. கண்டிப்பா உங்க புஸ்தகத்துக்கு முன்னுரை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பாலு மகேந்திரா சார் சொல்ல சந்தோஷத்தோட திரும்புறாரு நாமுத்துக்குமார். அந்த டைம்ல சினிமா துறையில் நடக்கிற சில பிரச்சனைனால படைப்பாளி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க பாலு மகேந்திரா சார். அந்த இயக்கத்தோட விழாவிலையும் பாலு மகேந்திரா சார் தூர் கவிதையை படிச்சு அற்புதமான கவிதை அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாரு. பாலு மகேந்திரா சார் நாமுத்துக்குமார மறுபடியும் சந்திச்சு, நீ என்னுடைய அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கிறியா, உன்னுடைய எழுத்துக்கள்ல அழகான ஓவியங்களை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வாய்ப்புகளை வீணடிக்காத நாமுத்துக்குமார் சரி சார் அப்படின்னு சொல்லி 3.5 வருஷம் தொடர்ந்து பாலு மகேந்திரா சாருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாங்க. இந்த 3.5 வருஷ காலகட்டத்துல நிறைய கவிதைகள் எழுதுற நம்ம கவிஞர், நான் ஒரு இயக்குனரா இருக்கிறத விட ஒரு பாடலாசிரியரா இருக்கணும்னு அதிகமா விருப்பப்படுறேன் சார்னு பாலு மகேந்திரா அவர்கள்ட்ட சொல்ல, சந்தோஷமா செய் அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்புறாங்க பாலு மகேந்திரா. முதல் பாடல் எழுதின படம் என்னமோ வீர நடைதான். முத்து முத்தா பூத்திருக்கும் முல்லை பூவை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பாடல் வெளிவரதுக்கு முன்னாடியே 40-க்கும் மேற்பட்ட படங்களுக்கு பாடல் எழுதுறாரு நம்ம பாடலாசிரியர். ஒரு சிறந்த படைப்பாளிக்கு சரியான தளம் அமைஞ்சா அவங்க வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற சொல்ற மாதிரி அடுத்தடுத்து நிறைய படங்கள், ரொம்ப முக்கியமா ஒரு படத்துக்குரிய எல்லா பாடலுமே எழுதின கவிஞர்ல நாமுத்துக்குமார் அவர்களும் ஒருவர். அடுத்தடுத்து நிறைய பாடல் எழுதுறாங்க நாமுத்துக்குமார் சார் அவர்கள். ஆனா ஒரு முக்கியமான ஒரு காம்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில யாராலையும் மறுக்க முடியாத எவர் கிரீன் காம்போ அப்படின்னு உங்களை சொல்லலாம். MS விஸ்வநாதன் கண்ணதாசன் அவர்கள் மாதிரி, வாலி இளையராஜா அவர்கள் மாதிரி, வைரமுத்து AR ரஹ்மான் மாதிரி, நம்ம நாமுத்துக்குமார் சாருக்கு அமைஞ்ச கவியை பிரியாத இசைனா அது யுவன் சங்கர் ராஜா அவர்களை தான் சொல்லணும். காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலின்னு சொல்லி அடுத்தடுத்த வெற்றி படங்கள், இந்த படங்கள் எல்லாமே இளைஞரோட மனசை சுண்டி இழுக்குது. காரணம் பாத்தீங்கன்னா காதல் வரிகள். காதலை சொல்ற பாடல்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில எத்தனையோ இருக்கு, காதல் தோல்வியை சொல்ற பாடல்களும் எத்தனையோ இருக்கு. ஆனா காதல் தோல்வியை கூட ஆறுதலா சொல்ற பாடல்கள் ரொம்ப கம்மிங்க. அந்த காதல் தோல்விக்கு ஆறுதலான இசை அமைக்கிறவரும் ரொம்ப கம்மி. அப்படி நுணுக்கமான இதயத்தின் உணர்வுகளை அழுத்தமான வரிகளாலும் ஆர்ப்பாட்டமே இல்லாத இசையினாலும் கொடுத்ததுனாலதான் இவங்க காம்போ எக்ஸ்ட்ராடினரி. காதல் தோல்விக்கு ஆறுதல் தர வரிகளா, காற்றினில் கிளியும் இலைகளுக்கு காற்றிடம் கோபம் இல்லை அப்படின்னும், காற்றில் இலைகள் பறந்த பின்பும் கிளையில் தழும்புகள் அழிவதில்லை அப்படின்னும், காதல் இல்லை இது காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகில் பெயரே இல்லை அப்படின்னும், நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவாய் அப்படின்னும் அழுத்தமான இதய வழிகளுக்கு ஆறுதலான பாடலை எழுதினனாலதான் இவங்க காம்போ சூப்பர் ஹிட். அது மட்டும் இல்லாம தமிழ் திரையுலகத்துல எந்த ஒரு பாட்டை எடுத்தாலும் முதல்ல உதிக்கிறது ஒரு இசையா தான் இருக்கும். ஒரு பாடகருடைய சுரமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட இசைதான் ஒரு பாட்டுக்கு இன்ட்ரொடக்ஷனா இருக்கும். ஆனா வெறும் வரிகள் இன்ட்ரொடக்ஷனா இருந்த பாடல்கள் ரொம்பவே கம்மி. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்வதில்லை அப்படிங்கிற வார்த்தையில துவங்குற பாடல் ஆனந்த யாழை மீட்டி நம்ம எல்லாத்தையுமே ஆனந்தத்துல அமர வச்சுது. அது நம்ம நாமுத்துக்குமார் சாருக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்துச்சு. அதே போல அன்பின் விழியில் எதுவும் அழகே அப்படிங்கிற பாடலும் நாமுத்துக்குமார் சாருக்கு அடுத்த வருஷமே இன்னொரு நேஷனல் அவார்டை பெற்றுக் கொடுத்துச்சு. 70% தமிழ் பாடல்கள் பாசம் அன்பு காதல் அப்படிங்கிற தளத்துல பெண்களை மையமா வச்சுதான் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாடல்களுக்கு மத்தியில ஒரு அப்பா தா மகனை சமுதாயத்துல ஒரு மனுஷனா உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டங்களை தாண்டறாரு அப்படிங்கறத தெய்வத்தையே தோக்கடிச்சு சொன்னனாலதான் நாமுத்துக்குமார் சாரோட கவிதைகள் என்றைக்குமே அழியறது இல்ல. ஒரே ஒரு காதல் பாடல்ல இளைஞரோட மனதை கட்டி போட்ட எத்தனையோ கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா தெய்வங்கள் கூட தோற்று போகும் உன் தந்தை முன்பு அப்படிங்கிற ஒரே வரியில பல இளைஞர்கள் மறந்து போன தகப்பனுடைய தியாகத்தை நினைவு கொண்டு வந்தாங்க நாமுத்துக்குமார். இப்படி மறக்க முடியாத நினைவுகளை, நாம் மறந்த எத்தனையோ நினைவுகளை அழகா ஒரு பூவை போல நமக்கு கொடுத்த நாமுத்துக்குமார் அவர்கள் August 14, 2016 நம்மை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. மஞ்சள் காமாலை நோயால கஷ்டப்பட்டாங்க நாமுத்துக்குமார் அவர்கள். அவங்களுடைய கல்லீரல் வேலை செய்யாம போயிடுச்சு. கல்லீரலை மாற்று அறுவை சிகிச்சை செய்யறது கூட ஆயத்தமா இருந்தாங்க. மருத்துவமனைக்கு செல்றதுக்கு ஆம்புலன்ஸ் தாமதமா வந்தனால நாமுத்துக்குமார் அவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. படைப்பாளி மறைந்தாலும் படைப்புகள் என்றும் மறைவதில்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாமுத்துக்குமார் சார் இறந்ததுக்கு அப்புறமும் அவருடைய பாடல்கள் எத்தனையோ நம் தமிழ் சினிமாவை தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்கு.
இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போல புதிய வீடியோக்களுக்கு bookureel.com க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.